வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வால்யூம் 1 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்கில் 3rd லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், இது எல்லாமே உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கத்திற்கு கீழே வரும். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? அன்னி பெசன்ட். ஸோ திலகர் வந்து பம்பாயில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு, தென்னிந்தியாவில் அன்னி பெசன்ட் தான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? கர்னல் HS ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்ம ஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது கரெக்ட். 1914 அவர் காமன்வெல் என்ற வாராந்திரியை தொடங்கினார். கரெக்ட். 1915 How India Fought for Freedom என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். கரெக்ட். ஸோ இந்த மூணுமே கரெக்ட் தான். தேர்ட் க்வெஸ்சன், ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். கரெக்ட். இதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காரணம், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். கரெக்ட். அப்போ கூற்றும் சரி, காரணம் கூற்றிற்கான விளக்கம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மதன் மோகன் மாளவியா. 1916 லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன? ஸோ முஸ்லீம் லீக் வீழ்ச்சி எழுச்சி கிடையாது, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் தற்காலிக இணைப்பு கிடையாது, முஸ்லீம் லீக்கோட தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொண்டது, இதுதான் கரெக்ட். ஸோ லக்னோ மாநாட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முஸ்லீம் லீக்கோட தனி தொகுதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல இருந்து நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், லக்னோ மாநாடு நடந்த ஆண்டு வந்து 1916. ஸோ இந்த இதுக்குள்ள இருந்தே க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ நம்ம க்வெஸ்சனையும் நல்லா பார்த்துக்கணும், ஆன்சரையும் நல்லா பார்த்துக்கணும். பின்வருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் பொறுத்துக. கத்தார் கட்சி வந்துட்டு 1913 ஆரம்பிச்சாங்க, நியூ இந்தியா வந்துட்டு 1915 ஆரம்பிச்சாங்க, தன்னாட்சி இயக்கம் வந்துட்டு 1916. பம்பாயும் பம்பாயில் திலகரும் ஆரம்பிச்சிருப்பாரு, தென்னிந்தியாவிலும் அன்னி பெசன்ட் ரெண்டு பேருமே 1916 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. மின்டோ மாரி சீர்திருத்த சட்டம் 1909. ஸோ இது நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஏதாவது ஒன்று நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், மீதி இருக்கிறது தான் நம்ம பார்த்து இது பண்ணணும். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வேலண்டைன் சிரோலி. கத்தார் கட்சி யாரால் நிறுவப்பட்டதுன்னா லாலா ஹர்தயால் தாஸ். ஓகேங்களா, லாலா ஹர்தயால். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். ஸோ இதோட இந்த பாடத்தில் இருக்க புக் பேக் க்வெஸ்சன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சனை பார்க்கலாம். தேங்க்யூ.